வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது லவ் ஃப்ளாப்ஸ் எபிசோட் 9. யுவர் மாம் இஸ் இன்வைட்டிங் யூ ஃபார் சம் பேபி ரோல் பிளே. ஸோ பார்த்தீங்கன்னா, போன எபிசோடோட என் கிரெடிட் சீன் வந்து நான் போடல. அதில் வந்து நம்ம வாவோ இருந்துக்கிட்டு எல்லா சிஸ்டமையும் கிராஷ் பண்ணிட்டு, எல்லா சிஸ்டமையும் கிராஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஸோ அதை நம்ம சயின்டிஸ்ட் டொஷி வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஸோ பார்க்க பார்க்க நம்ம ஹீரோ கட்டுறாங்க அசாகியே. அசாகி எதாவது சாப்பிட்றேன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எது வேண்டாம், நான் பனானாவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது, அவங்க அம்மா தனக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, டிராஃபிக் ஜாம் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அவங்க ப்ரொஃபஸர் வந்து பார்க்குறாங்க, இப்போ என்னால் நம்பவே முடியல, இப்படி ஒரு ஏஐ வந்து இப்படி ஒரு பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. ப்ரொஃபஸர்கிட்ட அவங்க டொஷியோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நம்ம வேணால் நம்ம டொஷியை கூப்பிடலாமா அப்படின்னு. அந்த பேர் இன்னொரு தடவை சொல்லாத அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் நம்ம அதை செஞ்சோம்னா நம்ம ஒட்டுமொத்த சேட்டலைட்ஸும் இன்டர்நெட்டும் எல்லாமே லாஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மெசேஜ் கோடு மாதிரி வருது. ஸோ அதை அவங்க ஃப்ரெண்டு வந்து இவங்களுக்கு டொஷிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டொஷி இப்படி ஒரு கோடு வந்திருக்குது, நான் வந்து டீ கோட் பண்ணிட்டேன், அது ஒரு மெசேஜ் மாதிரி இருக்குது, என்ன மெசேஜ் அப்படின்னு நம்ம டொஷி கேட்குறாங்க. திடீர்னு கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு, டொஷி அசாகி உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது டொஷி வந்திருக்காங்க. டொஷி வந்து அவங்க ரூமை செக் பண்ணுறாங்க, இன்னும் குழந்தைகிட்ட எதாவது மறைச்சி வச்சிருக்கிற அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம், இங்கே விளையாடுறதுக்குலாம் எதுவும் இல்லை, என் ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம், நான் உன்னை ஒரு முக்கியமான வேலையை சந்திக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க, எனக்கு கால் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு ஏற்கனவே கால் பண்ணேன், நீ என்னை எடுக்கலை அப்படிங்கிறாங்க. கால் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 10 தடவையாக கூப்பிட்டுருப்பாங்க. இவர் வந்து நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே ஆஃபில் தான் போடுவேன், அதனால் நான் எடுக்கலை, சரி விடு, அதை விட எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்ருக்கிறேன், நீ மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ளே போயக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் மறுபடியும் எதுக்கு அந்த உலகத்துக்கு போகணும், உங்களால் தான் என்னை அவளை பிரிஞ்சேன், எனக்கு அந்த வழியை தந்தது நீங்கள் தான், அவளே என்னை மறுபடியும் திரும்ப வரவேணும்னு சொல்லிட்டா மறுபடியும் நான் எப்படி அங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறத புரிஞ்சுக்க அசாகி, லவ் பண்ணுற பொண்ணும் அந்த ஏயும் எல்லாமே ஒன்று தான், அவள் உன் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துருக்கா, அதனால தான் அந்த ஆயும் அவோயும் ரெண்டு பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகி உனக்கு அவோயாக வந்திருக்காங்க. ஸோ அவன் மேலே அளவு கிடந்த லவ் வச்சிருக்கிறா, அதனால் சிஸ்டம் எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணிட்டா. ஸோ அதை மட்டும் அவள் அப்படி கிராஷ் பண்ணதுனால அந்த சர்வரில் இருக்கிற ப்ரோக்ராம் மட்டும் ரீகோட் பண்ணிட்டா அவள் நம்ம அவோயி எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் அவள் உனக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுற மாதிரி ஒரு கோடிங் சென்ட் பண்ணியிருக்கிறா, அது வந்து நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக மெசேஜ் அனுப்பிச்சு விட்ருக்குற அப்படிங்கிறாங்க. ஸோ உடனே நம்ம லவரின் இருக்காங்களே அந்த அலாம் கிளாக்கு, அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. திடீர்னு அது ஷேக் ஆகி நம்ம 4 பொண்ணுங்க தெரிகிறாங்க. அவங்க யாருன்னு தெரியுமில்ல, நம்ம மோங்ஃபா, இரீனா, அமிலியா, கரீனு. அவர் சும்மா எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா கரீனுக்கும் என அமிலியாவுக்கும் பூப்ஸ் பெருசாக இருக்குன்னு சொல்லி நீ பேசிகிட்டு இருக்கிறன்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்க. மோங்ஃபா இருந்துக்கிட்டு, குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்காதிங்க அசாகி, நீ மட்டும்தான் இப்போ அயோவாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. அயோவாவையா ஏன் அப்படிங்கிறாங்க. அவள் மேலே அளவு கடந்து அன்பு வச்சுக்கிட்டு அவள் இந்த உலகத்தை டிஜிட்டல் சிஸ்டமையே ஏதோ பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயத்தில் இருக்கிறா, அதனால் அவளுக்கு நீ தான் தேவை அப்படிங்கிறாங்க. ஸோ அசாகியோட அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஸோ அப்புறம் டொஷியோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை எல்லாம் அப்படி ரீகோட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்குது. ஸோ அந்த ரீகோடிங் மிஷின், அந்த மியூஸ் வி அப்படிங்கிற ஒரு சர்வர் வந்து ரீகோடிங் பண்ணிட்டா அவளை தான் நம்ம கேரக்டர்ஸ் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க, நான் போய் தடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம டொஷி போகிறாங்க. என்னால் முடியாது, சரி பரவாயில்ல, நீ இவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுப்பே நான் நினச்ச கூட பார்க்கல. இதனால் மக்கள் எல்லாருமே அவதிப்படுறாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, மறுபடியும் நான் அவளை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிளாக் ஸ்டோரி மாதிரி வருது. கேக் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஆயும் அசாகியும், கேக் வாங்கிட்டு போகிறாங்க. கேக் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட நினைவு நாளாதமாக கேக் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம அசாகி இருந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக கேட்குறாங்க, நீ என்றைக்குமே தனியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கேட்காத, ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்காத, சரி உங்கள் அம்மாவை நீ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாருங்க நம்ம அசாகி. நான் வந்து இன்னொரு தடவை என்னை பிறக்க வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ நம்ம டொஷி வந்து கிளம்பும் போது அசை இருந்துட்டு, இரு நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் இப்போ மட்டும் எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா நான் விட்டு கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்ல அப்படின்னு நம்ம அசை சொல்லுவார். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெல்மெட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை தூக்கி போடுவாங்க. தூக்கி போட்டதுக்கப்புறம் பைக்கில் ஒரு நம்ம ஸ்பீடாக போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. வீலிங் பண்ணிவிட்டு அடித்து தூக்கிட்டு செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வெஹிக்கல் வண்டி தானே இதெல்லாமே. ஸோ ஏ இல்லாமல் எல்லாமே கிராஷ் ஆகி கிடக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அங்கே லேபுக்கு தான் போகணும், எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுங்க எனக்கு அத்தாரிட்டி இல்லை, ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன். இது வந்து அந்த டாக்டரோட லேப் தான், நம்ம ஆயோட அப்போவோட லேப் தான், இது உனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ உனக்கு ஆயும் என்னையும் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அவ்வளோக்கு எதுவும் தெரியாது, இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ தான் நான் உங்களை ரெண்டு பேர்த்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கும் ஆவோய்க்கும் லவ் இருக்கிறதும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க.
லவ் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு டொஷி வந்து யோசிக்கிறா. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஆவோ இருந்துக்கிட்டு இவன் டொஷிக்கிட்ட பர்மிஷன் கேட்குறான், நான் வந்து காதலிக்கலான் இருக்கிறேன், நான் வந்து லவ் பண்ணலான் இருக்கிறேன், என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்காங்க. ஏ ஏதாவது தப்பா அப்படின்னு ஆவோய் கேட்குறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் தப்பில்லை, நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோ சொல்லிவிட்டு நான் போய் ஆவோயை காப்பாற்றுறேன், இந்த உலகத்தையும் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாரு. அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ போக போக எபிசோடெலாம் ரொம்ப ட்விஸ்டிங்காகவே போயிட்டுருக்குது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அண்டில் திஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.